ஹாய், என்னவோ ஏதோ ஒன்று சொல்கிறேன், தப்போ ரைட்டோ, நான் அந்தளவுக்கு படிக்காதவன். இருந்தாலும் என் மன செயலில் நம்ம ஒரு ஆளை சந்திக்கிறோம். அதனால் இப்போ நம்ம இந்தியா வந்து வல்லரசாகவும் வல்லரசாகன்றாங்க. எப்படி வல்லரசாகும்? பசியும் பட்டினும் ஒன்றும் இருக்க இருக்க நாலாவதாக கண்டி யாருக்கும் முழுமையாக எதுவுமே போய் சேரலை. அரசாங்கன்ற பேரில் எல்லாம் திருட தான் வந்திருக்கானுங்க. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. சாதாரண ஒரு ஓட்டுநருக்கு கஷ்டப்படுறான், ஒரு ஓட்டுநர் அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது. அந்த ஓட்டுநர் உரிமையை வச்சு 1 லட்சம் ரூபா பேங்க்கில் லோன் கிடைக்குமா? கிடைக்காது, எதுக்குமே கிடைக்காது. அப்படின்னு பட்சத்தில் நம்ம இந்தியாவில் வந்து யாருக்குமே எதுவுமே பொறுப்பு, கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு தான் எல்லாமே பொறுப்பு கிடைக்குது. அப்போ இருக்கிற நடுத்தர மக்களுக்கு என்ன கிடைக்குது? எதுவுமே கிடைக்கல. எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, பேங்க்கில் எனக்கு 1 லட்சம் லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் எங்கன்னா கடை வாங்கி தான் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும். அந்த மாதிரி அரசாங்கம் வந்து டிரைவர் ஓட்டுநர்களுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா இயங்குறதே முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட்னால தான். இந்தியாவுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வர்றதே இந்த மோட்டார் வாகனம் தான். அந்த மோட்டார் வாகனத்துக்கு சலுகை கொடுக்க மாட்டுறாங்க, வழி நேரம் டோல்கட்டு, டீசல் விலை ஏற்றினிருக்காங்க. அந்த மாதிரி பஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னத்தை நம்ம இந்தியா வல்லரசு நாடாக போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். படித்தவனுக்கு வேலை இல்லை, அந்நிய நாட்டுக்காரன் போய் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாலும் பார்த்தாலும் நம்ம நாடு பிச்சைக்காரன் ஆகாது. வெளிநாட்டில் வேலை செஞ்சு ஒரு பெருமையாக தான் ஆகும், ஆனால் இங்கே வேலை செஞ்சு நம்ம பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம். பக்கத்து மாநிலத்துக்காரன் இங்கே வந்து வேலை செய்கிறான், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கிராமம், அவன் ஊரில் அங்கே வேலை இல்லை, நம்ம ஊரில் வேலை கிடையாது, இங்கே வரான். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அங்கே போகிறோம், இதுதான் நடந்துன்னு இருக்குது. எப்போ ஒரு மாநிலத்துக்காரன் மறு மாநிலத்துக்கு போகும்போது அது பஞ்சம் தானே? முழு பஞ்சம் என்றைக்குமே இருக்காமல் அவன் மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வந்ததுன்னா அன்றைக்கி நம்ம நாடு வல்லரசாகும். அது வரைக்கும் வல்லரசாகாது. இருக்கிற ஒரு ஏழைக்கு முழுமையான ஒரு அவனுக்கு பசி ஆறுச்சுன்னா அன்றைக்கி தான் வல்லரசாகும். அது வரைக்கும் நம்ம நாடு வல்லரசாகாது.